Hello friends, welcome back to Hashtag Media YouTube channel. நான் உங்கள் நவநீதன். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, சமீப காலமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பத்தி பார்க்க போறேன். ஓடிடினா என்ன? ஓடிடினா ஓவர் த டாப் அப்படிங்கிறது. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய ஃபில்மர்ஸுக்கு தெரியாம கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா என்னன்னு கூட நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் டைப்ஸ் ஆஃப் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஓடிடி இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஜிஃபை அப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்குங்க. அது சொல்ல முடியாது, நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஓடிடி எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஸ்டார்டிங் உள்ளே போகிற ஃபில்ம் மேக்கர்ஸ் இல்லை ஆக்ட்ரஸ் இருக்கட்டும், நியூ ஃபேஸ் என்ட்ரி ஆகிற மாதிரியே இருக்கட்டும், அவங்க படத்தெல்லாம் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டருக்காரங்க வந்து அந்த படத்தை வாங்க மாட்டாங்க. ஒரு ஃபேமஸான ஆக்டர் ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் தியேட்டருக்காரங்க வாங்குவாங்க, அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க, நிறைய லாபம். ஸோ புதுசாக நியூ என்ட்ரி போகிறவங்களுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறவங்க வாங்குறாங்க, அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வாங்குறாங்க. இப்போ அந்த அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வாங்கும்போது நீங்கள் ஈஸியாக அந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கலாம், உங்கள் படத்தை ஓடலாம். இது வந்து ஒரு பர்சன்கிட்ட போய் இன்னொரு பர்சன்கிட்ட மாற்றி போகாது. தியேட்டரில் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கைமாற்றி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து படத்தை நீங்கள் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ சமீப காலம் பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த செருப்பு, சில்லுக்கருப்பட்டி அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் நம்ம படம் நல்லா இருக்குது, சரி தியேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது தியேட்டருக்காரங்க அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுவாங்க, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான் வருவாங்க. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த படம் வேணுமோ அந்த படத்தை பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற விட இதில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு நிறைய லாபம் இருக்குங்க. இந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் நிறைய செலவு பண்ண தேவையில்லை, ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபேமஸான ஃபேஸு இருக்க உள்ள ஆக்டர் ஒரு படத்தை நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மே வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்குவாங்க, அதில் ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே நீங்கள் நியூ ஃபேஸ் நியூ என்ட்ரி அப்படிங்கும் போது ஒரு ஹீரோ வச்சு படத்தை எடுத்து நீங்கள் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த படத்தை வந்து நீங்களே அமௌண்ட் போட்டு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நெகட்டிவ். அடுத்து பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, 199 ரூபா கொடுத்து அமேசான் ப்ரைமில் இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 மந்த்துக்காக குடும்பத்தோட எல்லா படத்தையும் எல்லா லாங்குவேஜையும் பார்க்கலாம், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், எல்லா படத்துமே நீங்கள் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் 199 ரூபாய்க்கு பார்க்கலாம். ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆடியன்ஸுக்கு. இன்னொரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிறங்காட்டிக்கு தியேட்டரில் வந்து யாரும் ரிலீஸ் ஆகாதுல்ல, அப்போ தியேட்டர் ரிலீஸ் ஆக என்னதான் தியேட்டரில் போய் பார்க்குற மாதிரி படம் வராது. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்கள் என்னதான் ஆன்லைனில் வந்து நீங்கள் வீட்டில் டிவிலேயோ இல்லை மொபைல்லையோ இல்லை 5.1 ஹோம் தியேட்டர் போட்டு நீங்கள் பார்த்தாலும் கூட இந்த தியேட்டரோட ஆம்பியன்ஸ் கிடைக்காதுங்க. அது ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன், என்னோட கருத்து. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறங்காட்டிக்கு புதுசாக வர நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வந்து வெப்சீரிஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிலிமாக இருக்கட்டும், ஃபியூச்சர் ஃபிலிமாக இருக்கட்டும், அந்த படத்தெல்லாம் வந்து ஈஸியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேங்க. இவ்வளோதாங்க ஓடிடி அப்படிங்கிறது, ஓவர் த டாப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. உங்களிடம் வந்து விடைபெறுவது நவநீதன். நன்றி, வணக்கம்.